வணக்கம். இது தமிழகத்தின் முதன்மை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் கோர விபத்து, முதியவர் உயிரிழப்பு. முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய வரி. தமிழகத்திலிருந்து கடத்தப்பட்ட கேரள கஞ்சா மீட்பு. நாணய நிதிய உதவி இப்போது இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு கடும் நெருக்கடி. கழுத்தை இருக்கவுள்ள நாணய நிதியம் வீரகன்ஸ் வெளியிட்டுள்ள தகவல். போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக யாழில் விழிப்புணர்வு பேரணி. முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் தாடி அறுவை சிகிச்சை ஆரம்பம். தொடர்ந்து விரிவான செய்திகள். வவுனியா தாலி குளத்தில் இன்று நடந்த விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மன்னார் வீதி ஊடாக சைக்கிளில் சென்ற முதியவரை அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் பின்புறமாக மோதியது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதே இடத்தைச் சேர்ந்த ராஜகோபால் என்ற 68 வயது நபரே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அக்டோபர் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள சமூக பாதுகாப்பு வரி சட்டத்துக்கு அமைய வருடாந்தம் 120 மில்லியனுக்கும் அதிகமான வருவாயை கொண்டவர்கள் தமது திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு கால ஆண்டுக்கு 30 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக வெற்று முதல் உள்ளவர்களும் திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை 2021 ஆண்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தேசத்தை கட்டியெழுப்பும் வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சமூக பாதுகாப்பு வரியை அறிமுகப்படுத்தினார். அந்த வரியை எதிர்வரும் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2022 ஆண்டு முழுவதும் புதிய வரி நடைமுறைப்படுத்தப்பட்டால் 140 ரூபாய் பில்லியன் வருமானம் கிடைக்கும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. ஆனால் இந்த வரி அக்டோபர் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதால் எதிர்பார்க்கப்படும் வரி வருவாயில் 1/4 மாத்திரமே ஈட்ட முடியும் என வருமான வரித்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டது என்று சந்தேகப்படும் 160 கிலோ கேரள கஞ்சா மன்னாரில் நேற்று புதன்கிழமை காலை மீட்கப்பட்டது. தலைமன்னார் பகுதியில் பட்டாரக வாகனத்தில் கடத்தி செல்வதாக தலைமன்னார் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த கஞ்சா மீட்கப்பட்டது. அத்துடன் கஞ்சாவை கடத்திய குற்றச்சாட்டில் பட்டாரக வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டார். மீட்கப்பட்ட கஞ்சாவையும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான வாகன சாரதியையும் நீதிமன்றம் உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள 2.9 பில்லியன் டாலர் கடனுக்கு தமது பணிப்பாளர் சபை எப்போது அங்கீகாரம் வழங்கும் என நிச்சயமாக கூற முடியாது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைக்கின் வெற்றியை பொறுத்து காலம் தீர்மானிக்கப்படும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி ஒருவர் கூறினார். பணியாளர் மட்ட உடன்பாட்டின் ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட 2.9 பில்லியன் டாலர்களுக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை அங்கீகாரம் வழங்கும் என இலங்கை அரசாங்கம் ஊகிக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் மற்றும் இலங்கை தலைவர் மசோகிரோ நோசாக்கி ஆகியோர் நிக்கியேசியா இணையதளத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கைக்கான கடன் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளனர். கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு நேரம் எடுப்பதால் நிதியை வழங்கும் காலக்கெடுவை எதிர்கூறுவது மிகவும் கடினம். சம்பந்தப்பட்ட தரப்பினர் பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த வேண்டும். அப்போதுதான் எதிர்கொள்ள நெருக்கடியிலிருந்து இலங்கை விரைவாக வெளியேற முடியும் என அந்த கடிதத்தில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் உயிர்கொல்லியான கெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிக்கும் முகமாக விழிப்புணர்வு நடைபயணம் என்று யாழ் போதனா மருத்துவமனை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நடைபவனை நண்பகல் 12 மணியளவில் மருத்துவமனை 3:30 ஆரம்பமாகி மணிக்கூட்டு கோபுர வீதியூடாக யாழ் போலீஸ் நிலையத்தை அடைந்து அங்கிருந்து பிரதான வீதியூடாக கச்சேரியை வந்தடைந்து யாழ் மாவட்ட செயலரிடம் மருத்துவமனை சமூகத்தினரால் மனு கையளிக்கப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி என்ற நோய்க்கு சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்படும் மருந்து தீர்வாகாமையாது, மாறாக அது நோயை தீவிரப்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியமானது அமெரிக்காவின் வெளிவிகார கொள்கையின் ஓர் அங்கமாகும். எனவே பொருளாதார நெருக்கடி என்ற பிரச்சினைக்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதால் தீர்வு கிட்டாது. நோயை குணப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக நோயை தக்க வைத்துக் கொள்ளவே அங்கிருந்து மருந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தை நாடினால் மீண்டெழலாம் என நினைப்பது தவறு, அதன் மூலம் சமூக நெருக்கடி மேலும் அதிகரிக்கும் என்பதே உண்மை என்றும் அவர் தெரிவித்தார்.
முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் முதன்முறையாக வாய்முகம் மற்றும் தாடி அறுவை சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையிலிருந்து அறுவை சிகிச்சைகளுக்காக நோயாளர்கள் வெளி மாவட்டங்களான யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்ட மருத்துவமனைக்கு இதுவரை அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் வாய்முகம் மற்றும் தாடை சிகிச்சை சம்பந்தமான சிகிச்சை நடவடிக்கைகள் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 27ஆம் தேதி அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அகிலன் தலைமையிலான குழுவினரால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கு 6 மணி நேர முயற்சியில் வெற்றிகரமாக தாடி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழாரன் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.